வணக்கம். எங்க டைரக்டருக்கு நெல்சன் சார் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த சண்டி கலாநிதி மாறன் சாருக்கு, ரஜினி சாருக்கு, கண்ணன் சார், செம்பியன் சார், லதா மேடம், காவேரி மேடம் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா போன்ற ஆடியோ லான்ச்சில் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டேன். போன தடவை இதே போன வருஷம் இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வள்ளி மயில் இருக்கும் அந்த படம் நினைக்கிறேன். இங்கே வந்தேன், ஒருத்தர் கேட்டார் உங்கள் ஜெயிலர் எப்படி கதை எப்படி வந்துட்டுருக்குன்ட்டு. என் தலைமை வெறித்தனமாக எழுதிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை சொல்லிட்டு அங்கே போய் திட்டு வாங்கினேன். ஆனால் அந்த மாதிரி தான் படம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 தீபாவளி ஒரே நாளில் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆகஸ்ட் 10 வந்தது. அது எல்லாமே வெற்றியாக கொண்டு போனது ப்ரெஸ் தான் மெயினாக. மீடியாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற நடிகர்கள் தான் நம்ம எதுவும் சொல்ல வேணாம். என் தலைவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாமல வேறு என்ன சொல்கிறது. இந்த ஒரு வாரமாக காதில் இந்த குலோப்ஜாம் ஜீரா வாட்டர் ஊற்றுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த பக்கம் 100 கோடி, அந்த பக்கம் 100 கோடி, ஏய் அங்கேயும் 100 கோடி, ஏண்டா அந்த 100 கோடி விட மாட்டிங்களா, ஒரு 1000 கோடி கலெக்ட் பண்ணுறோம்ல, கலெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். இல்லை கலெக்ட் பண்ண சந்தோஷம்டா. ரஜினி சார் சீக்கிரம் வாங்க சார், ஊரே வெயிட் பண்ணுக்குது உங்களை கொண்டாட. சீக்கிரம் வந்துடுங்க. தேங்க்யூ எல்லாருக்கும். நன்றி நன்றி நன்றி. ப்ளஸ் மீடியாவுக்கு நன்றியோ நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்ன அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சார் வந்து என் பேரை போட்டாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமான தருணம் இன்னைக்கு. ஐ திங்க் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு நன்றி. நான் வந்து சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சார் அண்ட் செம்பியன் சார் அண்ட் கண்ணன் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ நெல்சன் சார். ஏன்னா சார் வந்து இந்த படத்தில் என்னை கூப்பிடும் போது லைக் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோரான கேரக்டர் படத்தில். அதை தாண்டி நிறையா பர்ஃபார்மன்ஸ்க்கான நிறையா ஸ்கோப் இருக்குது. அண்ட் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும், அதை தாண்டி உங்களை ஒரு அடுத்த படிக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் சார் சொன்ன வார்த்தை வந்து இன்றைக்கி நிறைவேறிருக்கு கண்டிப்பாக. அண்ட் முக்கியமாக அனி பிரதர், அவர் படத்தில் அட்லீஸ்ட் எப்படியாவது ஒரு சாங் அட்லீஸ்ட் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஒரு ஒரு ஹீரோவும் ஒரு ஒரு ஆக்டரும் அப்படி தான் எனக்கும். ரத்த மாதிரி சாங் வந்து அதுவும் அந்த சாரோட ரஜினி சாரோட அந்த மாதிரி ஒரு சாங் கிடைக்கிறதே ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அனி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ரீரெக்கார்டிங் இந்த படத்தை வந்து ஒரு 100 டைம்ஸ் பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி சினிமோட்டோகிராஃபர் விஜய் பிரதர், அவரோட விஷுவல் சொல்லவே வேண்டாம். அவரோட ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்து அவரோட ஒர்க்குக்கு நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். அண்ட் இந்த படத்தில் வந்து சார் எப்படி பார்க்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ஃபேனும் ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி காமிச்சிருக்காரு விஷுவலாக. அண்ட் அதை தாண்டி எடிட்டர் நிர்மல் சார் அண்ட் ஸ்டண்ட் சிவா சார் எல்லாருமே ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் ஹியூஜ் அமௌண்ட் இந்த படத்தில். இது தாண்டி எனக்கு இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் விநாயகன் சார் அண்ட் மிர்னா ரமாகிருஷ்ணன் மேம் அண்ட் ரித்து, இதெல்லாம் வந்து மறக்க முடியாத தருணம். ஏன்னா பண்ண 3 படங்கள் தரமணி, ராக்கி, அஸ்வின்ஸ், எனக்கு எந்த மாதிரி ஒரு ஒரு சப்போர்ட் உங்ககிட்ட மீடியா கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அந்த படங்கள் தாண்டி ஜெயிலர் வந்து இட்ஸ் என் கெரியரில் ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அண்ட் ஒன்றும் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, ரஜினி சார் உட ஒரு ஒரு ஸ்க்ரீனில் ஒரு சீன் கிடச்சாலே வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். இந்த ஒரு ஆக்டர், யூனோ எவ்ரி ஆக்டருக்கு அது ஒரு ட்ரீம், ஒரு நடிகனுக்கும் அது ஒரு கனவு. அந்த கனவு வந்து எனக்கு நிறைவேறியிருக்கு. அதுக்கு சாருக்கு, ரஜினி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என் கெரியர் பிகினிங்லேருந்து தரமணி, ராக்கி, அவர் பார்த்து என் கூட அந்த படத்தை பற்றி அப்ரிஷியேட் பண்ண விதமாக இருக்கட்டும், இல்லை கூப்பிட்டு பேசின விதமாக இருக்கட்டும், அது என் கெரியர் பிகினிங்லேருந்து ஒரு பெரிய சப்போர்ட். இன்ஃபேக்ட் நான் ஆக்டர் ஆகணும்னு நான் நினச்சி ஃபஸ்ட்டு போய் மீட் பண்ணதும் சார் தான். ஆனால் எனக்கு தெரியாது அப்போ சாரே வந்து என்னென்னா, அவருக்கும் தெரியல எனக்கும் தெரியல நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு படத்தில் நடிப்போன்னு. அண்ட் அதுவும் ஃபாதர் அண்ட் சன்னாக ஒரு 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 ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக இந்த படம் வந்து அமைகிறது வந்து எனக்கு அது பெரிய பிளெஸ்ஸிங். அண்ட் இந்த படம் முடிகிற வரைக்கும் நான் வந்து சார்
கூட பழகின ஒரு ஒரு நாளும் மறக்க முடியாது. ஏன்னா நான் செட்டில் அதிகமாக போனது வந்து இன்றைக்கி சார்கிட்டேருந்து என்ன கற்றுக்க முடியும், சார்கிட்டேருந்து நம்ம இன்றைக்கி ரஜினி சார்கிட்டருந்து என்ன அவர் வந்து பேச போகிறாரு, என்ன கற்றுக்க போகிறார், என்ன கற்றுக்க போகிறேன் அப்படி தான் இருந்தது. அண்ட் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு தருணமும் சாரோட இருந்த கான்வர்சேஷன்ஸும் சரி, அது வந்து நான் படத்தில் நடித்ததோட அதிகமாக கற்றுக்கிட்டேன். அண்ட் படம் முடிகிற தருணத்தில் கடைசி நாள் அப்போ எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. கிளைமேக்ஸை தாண்டி எனக்கு பர்சனலாக ஒரு எமோஷ்னல் இருந்தது. அப்போ சார்கிட்ட போய் நான் சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று, சார் இந்த படம் முடிய போகுது, இன்றைக்கி தான் கடைசி நாள் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் மாட்டேஜ் இருக்குமான்னு எனக்கு தெரில, இது நெல்சன் சார்கிட்ட கேட்டேன், இன்றைக்கி தான் கடைசி நாள் அப்படின்னாரு. அப்போ சார் கிட்ட நான் சொன்னேன், சார் ஐம் கூட மிஸ் யூ ஸோ மச் சார், உங்களோட திருப்பி ஒரு படம் நடிக்கணும்னு எனக்கு ஆசை சார் அப்படின்னேன். அப்போ சார் சொன்ன ஒரு விஷயம், வசந்த் ஐம் ஆல்சோ கோட் மிஸ் யூ ஸோ மச், ஏன்னா எனக்கும் உன்னோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாது, கண்டிப்பாக நம்ம திருப்பி ஒரு படம் நாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சார் சொன்னார். அப்போ தான் ஒரு மனசில் ஒரு திருப்தி இருந்தது, சரி ஓகே இட் வில் ஹேப்பன். எனக்கு என்னென்னா சரோட அந்த ஒரு 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 நாளுக்கான க்ளோஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து நான் வார்த்தையாக சொல்லவே முடியாது. ஏன்னா அவரை நான் சார் சார்ன்னு சொன்னாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு அவரை நான் அப்பா மாதிரி தான் பார்க்குறேன். நான் அப்பா வந்தால் நான் வந்து என் ஒரு ஒரு தடவை சார் சொன்னாலுமே நான் ரஜினி அப்பா தான் நான் என் மனசுக்குள்ளே இருக்குது. இட்ஸ் பீன் சச் அ சப்போர்ட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி இன்றைக்கி இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான மிக மிக மிகப்பெரிய ரீசன் நெல்சன் சார். ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் போட்ட எஃபோர்ட் எனக்கு தெரியும். அண்ட் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து நினச்சதோட தாண்டி ஒன்று கிடச்சிருக்கு. அண்ட் நெல்சன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கிவிங் மீ திஸ் ரோல். அர்ஜுன் முத்துவேல் பாண்டியன் என் லைஃப்பில், என் கெரியரில், என் ஹார்ட்டில் எப்போவுமே இந்த ஜெயிலர் இருக்கும், இந்த கேரக்டர் இருக்கும், மறக்க முடியாத தருணம். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ், மீடியா, எவ்ரி ஒன். நான் யாராவது பேர் சொல்ல மறந்துருந்தா ஐ எம் சாரி. அண்ட் இங்கே ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி, முக்கியமாக ரஜினி சாருக்கு. தேங்க்யூ. நான் இப்போ என்ன பேச போகிறேன் எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை, பிளான்ல எதுவுமே பண்ணி வரல, ஃபயர் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு நெல்சன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் யாருனே உங்களுக்கு தெரியாது இந்த பாட்டு எதிர டயத்தில், ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு பெரிய வாய்ப்பு, சன் பிக்சர்ஸ்க்கு மிக்க 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 நன்றி. அதாவது எங்களுக்கெல்லாம் தலைவர் எப்படி கொண்டாடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை ஆஸ் ஃபேன்ஸ், அதுதான் இந்த பாட்டு நான் எழுதினதே ஒரு ஃபேனாக தான் எழுதியிருக்கேன், அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களால் வந்து அப்படி ஒரு விக்ரமம் மாதிரி இந்த படத்தில் கடத்துறாங்களே அந்த மாதிரி, அது அவரை எந்த மாதிரி ஒரு பொஷன் எப்படி பொஷன் பண்ணி எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆஸ் ஃபேன்ஸ். அதை வந்து எல்லாரும் ஒரு டீமாக சேர்ந்து எங்களுக்காக எங்களை நீங்கள் கொண்டாடின மாதிரி இருந்துச்சு சார். சார் ரொம்ப, அதாவது தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக எனக்கு சொல்கிறதுக்கே இது இல்லை. நான் சொல்கிறேன், நான் சினிமாட்டோகிராஃபி, ஸ்டண்ட்டு, ஸ்டைலிங்கு, எடிட்டு, ஒருத்தரும் அப்படி பார்த்து அதாவது இது ஒரு குழந்தைய அப்படியே வளர்க்கும் போது அந்த பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் எங்கள் தலைவர் அப்படி கொண்டாடி வச்சுருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் பர்சனலாக ரெண்டு பேருக்கு இங்கே என்னென்னா, அணி அவருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அணி இல்லைனா நெல்சன் அண்ணனுக்கு வந்து நான் யாருமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அணி வந்து ஒரு படத்தை ஜெயிக்க வைக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஃபுல் வெறியோட வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சன். இப்போவுமே அவர் இன்னொரு படத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறனால தான் இன்றைக்கி ஐ திங்க் அவரால் இன்றைக்கி வர முடியலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அணி என்னை ஐடென்டிஃபை பண்ணி இந்த ப்ராஜெக்டில் பொஷன் பண்ணி இந்த இடத்துக்கு எடுத்துன்னு வந்ததுக்கு அனிருத்துக்கு ரொம்ப 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 மிக்க மிக்க நன்றி. அண்ட் ப்ரெஸ் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறது வந்து யார் வாயிலாக சொல்லுவேன்னா, ரியாஸ் பாய் வாயிலாக சொல்லுவேன். அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு ரஜினி ஃபேன் எப்படி பிளேஸ் பண்ணும், எப்படி பொசிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு என் மூஞ்சி வந்து ஃபுல்லாக இந்த இன்டர்வியூ ஒரு வாரமாக எல்லாம் ரவுண்டு கட்டி இன்டர்வியூ எடுத்து தான் நான் யாருன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ரியாஸ் பாய். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே தலைவர் தலைவராக இருப்பதற்கு அவர் நன்றி. அவர் என்னவாக இருக்காரோ அதுதான் இந்த என்டையர் ப்ராஜெக்டோட ஒரு பின்வீல், அதோட சென்டர் வந்து தலைவராக தான் இருந்திருக்காரு. அத்தனையும் அட்ராக்ட் பண்ணி அண்ட் இதெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்த நெல்சன் அண்ணாக்கு நான் இப்போ ஒரே ஒரு தப்பாக எடுத்துக்கிறதையும் உங்கள் காலில் வந்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி நன்றி.